எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாத ராசி பிறங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பொறுத்த மாதிரி இந்த மாதத்தோட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் வந்து வகரதியில் இருக்காருங்க இந்த வகரதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இனத்தில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்ரகதியில் பின்னோக்கி பயணித்து மீண்டும் ரிஷபத்துக்குள்ளே வரார் அதே போல் துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கேது ஆகிய நான்கு கிரகங்களை சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்காங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சமாயி சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கார் அத்தகைய சுக்கரன் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் துலாத்தில் இருக்காருங்க நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் சுக்கரன் வந்து பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு போகிறார் அதற்கடுத்து புதன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் விருச்சிகத்துக்கு போகிறாருங்க அடுத்து சூரியன் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு போகிறார் அடுத்து மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் மீனத்தில் குரு இருக்கார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரகநிலைங்க சரி வாங்க இப்போ விடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி மேஷ ராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்களையும் பரணி நான்கு நட்சத்திர பாதங்களையும் கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துடைய முதல் பகுதியை காட்டிலும் இரண்டாவது பகுதி அதாவது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக சிறப்பான ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தற்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் கேது ஆகிய நான்கு கிரகங்கள் வந்து மாதுடைய முதல் பகுதியில் ஏழாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்காங்க இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவினுடைய பார்வையில் இருப்பாங்க இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலும் அது வந்து எட்டாம் இடமாக வந்து பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க திடீர் பண வரவு திடீர் பணம் திடீர் செல்வ சேர்க்கை இந்த மாதிரி எதிர்பாராத வகையில் பண புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல சுப விரயங்களும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையும் அதே போல் ராசி அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து சுக்கரனுடைய பார்வையிலையும் இந்த இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிக் கொடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க ரெண்டாம் அதிபதி தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடத்துல சி சுக்கரன் மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் கூட தன் வீட்டை தானே பார்க்கறதுனால பண வரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் வந்து மேஷ ராசிக்காரங்களை வரைக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு வருமானம் வருங்க பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஆட்சியோடு அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் வருமானம் லாபம் ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுங்க நல்ல வருமானம் வரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்து ஒரு மந்த நிலை வந்து மெல்ல மெல்ல இனிமேல் மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் கடவுள் மழைக்கு கீழே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல வந்து இப்போ வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சூரியன் கேது சேர்க்கை வந்து முதல் பகுதியில் இருக்கிறதுனால சனி வேறு அந்த இடத்த வந்து பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே வந்து அந்த ஒற்றுமை இல்லாத நிலை சண்டை சச்சரவுகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க அதே மாதிரி நண்பர்களால நிறைய ஏமாற்றங்களும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால முதல் பகுதியை கட்டணம் இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மாத்துடைய இரண்டாவது பகுதியில் நிறைய லாபங்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து புத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் வந்து கிடைக்குங்க ஏற்கனவே முதல் குழந்தை இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பாகியம் கிடைக்கும் அதே போல் லக்னத்துல ராகு இருக்கிறதுனால ராசியில ராகு இருக்கிறதுனால அந்த கூடிய அந்த எதிர்பாங்கனத்தர் மற்றும் வேற்று மதம் அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நிறைய வந்து ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க ரொம்ப நாளாக வந்து அப்ராட் போடுறதுக்காக ட்ரை பண்றீங்க ஒரு ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இப்ப வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்குங்க பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் மதத்துல வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ராட் போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வருமானம் அதிகமாக இருந்தாலும் கூட பன்னெண்டாம் அதிபதி கொஞ்சம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால ஒரு பக்கம் நல்ல சுப விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்போ வந்து வருமானம் எவ்வளோ வருதோ அதை கேட்ட செலவுகளும் வந்து உங்களுக்கு லைனாக வந்து அடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்க நகைகள் வாங்கி நீங்கள் வந்து சேமித்து வைப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கால தேவைக்காக வந்து ஒரு தொகையை வந்து இப்போ நீங்கள் எடுத்து வைப்பீங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துல இருந்து வந்து நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் உண்டாகும் என்னதான் செவ்வாய் வந்து வக்ரம் பெற்றாலும் கூட அவர் வந்து பரிவர்த்தனையாகி முழு பலத்தோட தான் செவ்வாய் வந்து இருக்கிறதுனாலும் சுக்கனுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டம் வந்து நல்லாவே இருக்குங்க குடும்பத்தோரோட நிச்சயமா வந்து ஒழுத்துழுத்து போவீங்க குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதம் வந்து நடக்க போது மாதத்து இரண்டாவது பகுதி ரொம்ப நல்லாவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வந்து வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறனால சனி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சத் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒரு பதவி உயர்வு கிடைக்கறதுல சில தடைகள் தாமதங்கள் வந்து உண்டாகும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைந்தாலும் கூட குருவினுடைய பார்வையிலையும் சுக்கரனுடையும் சேர்ந்து இருக்கறனால கொஞ்சம் வந்து தடையோட தாமதத்தோட அந்த பதவி உயர்வு நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இப்போ வந்து கிடைக்கும் முக்கியமாக அந்த கிரீன் கார்டு அந்த கிரீன் கார்டு கிடைக்கல தடை தாமதங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி வரும் முக்கியமாக சொல்லப்போனால் பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புக்திகள் ஒத்துழைச்சி அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளிக் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை நான்கு மணி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த நாட்களில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போய்ட்டு வரையும் போது மனசில் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற எண்ணங்கள் வந்து அதிகமாக ஓடும் முக்கியமாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க காலக்கட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதிர்ஷ்டமான பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஏழு எட்டு ஒன்பது நவம்பர் மாதம் பதினாறு பதினேழுங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் கருநீளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்